வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல கேமரா, ஒரு ஃப்ளாக்ஸிக் பெர்ஃபார்மன்ஸ், மல்டி டாஸ்கிங், டே டு டே யூசேஜ், இதனுடைய தேவைகள். இந்த தேவையை என்னுடைய இந்த மொபைல் பூர்த்தி செஞ்சுதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். IQ7 ஃபுல் ரிவ்யூ. நான் 2 weeks இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது தமிழ் டெக் பாபு சேனல், அவங்க பாபுஜி. IQ7 லாஸ்ட் 2 weeks என்னுடைய ப்ரைமரி மொபைலாக இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனுடைய ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலுடைய டிசைன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஃபிங்கர் ஸ்பிரிங் வந்து அதிகமாக ஒன்றும் உங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் படுறதில்லை. அது மேலே உங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரொடக்ஷனும் பெருசாக கொடுக்கல. ஆனால் அன்அஃபிஷியலாக செக் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் அது மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ கொஞ்சம் இந்த மொபைலை நீங்கள் சேஃபாக தான் வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் வரும்போது ஸ்க்ரீன் ப்ரொடக்ட்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் மொபைலே வந்துடுது. ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து டேம்பர் கிளாஸ் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டச் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.62 inch ஃபுல் HD ப்ளஸ் அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, HDR10 ப்ளஸ் சப்போர்ட் இருக்குது, வைல்டு லைன் எல்லோன் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அமேசான் அதேமாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் இதில் எல்லாம் நீங்கள் HDR வீடியோ இதில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் டெலிவரி பார்த்தீங்கன்னா சாம்சங் M31 ஒரு மொபைல் இருக்குது, அது ஒரு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே தான். அதையும் இதையும் நான் சைட் பை சைட் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று எனக்கு ஒன்றும் தெரியல. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மொபைலில் டிஸ்பிளேக்குன்னு தனியாக ஒரு சிப்புன்னு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு எந்த இடத்துலையும் அந்த டிஸ்பிளே சிப்புனால் ஒரு பெருசாக ஒன்றும் எனக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அதுவும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. அந்த சாம்சங்குடைய அந்த M31 இருக்கிற டிஸ்பிளேக்கும் இதுக்கும் பெரிய ஒன்றும் டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் டின்ட் இஷ்யூவோ இல்லை வெளி அவுடோரில் யூஸ் பண்ணும்போது ஃப்ளிக்கரிங் மாதிரியோ, ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ப்ராப்ளமும் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. இத்தனைக்கும் நான் வந்து நிறையா அவுடோரில் தான் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அதிகமாக வெளியே நான் போயிட்டு வந்துட்டுருக்கறதுனால கண்டிப்பாக அவுடோரில் நிறையா யூஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டுமே பார்த்தீங்கன்னா நான் நைட்டு 12-11 மணி வரைக்கும் இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது லோ லைட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த டைம்லேயும் எனக்கு அந்த க்ரீன் டின் இஷ்யூ எதுவுமே எனக்கு வந்து இதில் எனக்கு தெரியல. அடுத்து இந்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப் ட்ராகன் 870 ஒரு 7nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ஒரு ஃப்ளாக்ஸிப் ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீடியா டெக்கோட 1200 பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸர். இது வரைக்கும் இந்த 870 வந்த ஃபோன் மேக்ஸிமம் எதுவுமே பெரிய அளவில் ஹீட் இஷ்யூஸ் வந்ததில்லை. இந்த ஃபோன்லேயும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, ஆனால் பெரிய அளவில் இல்லை. எங்கே இருக்குன்னா நான் கேமரா அதிகமாக வீடியோ எடுக்கும்போது ஹீட் ஆச்சு, கேம் ஆடும்போது எனக்கு பெருசாக தெரியல, நான் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக அதில் ஹீட் வந்து நான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டூயல் சிப் இருக்குது. அந்த டூயல் சிப்பில் இன்னொரு சிப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த சிப்பு நீங்கள் கேம் ஆடும்போது உங்களுக்கு 60 FPS ஒரு கேம் நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்கன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு 120 FPS வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு செகண்டில் எவ்வளோ ஃப்ரேம் மூவ் ஆகுங்கிறத இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுனால நீங்கள் இன்னும் ஸ்மூத்தாக கேம் விளையாடும்போது இருக்குன்னு இதை சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக அதெல்லாம் ஒன்றும் எனக்கு நான் கேம் ஆடும்போது என்னாலையும் ஒன்றும் அதை கண்டுபிடிக்க முடியல. ஓகே, யாராவது அந்த மாதிரி இருந்து தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஆண்ட்ராய்டு 11 ஃப்ரண்ட் டச் OS 11.1 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் அந்த UI வந்து யூஸ் பண்ணும்போது லேகிங்கோ இல்லை ஏதோ பெருசாக எந்தளவோ இல்லை. சில டைம் மட்டும் நான் ஏதோ வீடியோவோ இல்லை ஏதோ ஏதோ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஹோம் பட்டன் வந்து வரவே இல்லை. ஒரு 2 times மட்டும் நான் பார்த்தேன். மற்றபடி எனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மொபைலில் இல்லை. கேம் ஆடும்போதோ இல்லை ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதோ எந்த ஒரு லேகிங்கும் இல்லை. நல்ல ஒரு பட்டர் ஸ்மூத்தாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் 100 marks நீங்கள் கொடுக்க முடியும். மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 8GB 128GB இன்டர்னல்
அதே மாதிரி 8GB 256 அப்புறம் 12GB RAM அப்புறம் 256 இன்டர்னல். ஸோ இந்த மூணு வேரியன்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB இன்டர்னல் தான். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ரேம் ஆப்ஷன் இருக்குது. நிறையா மொபைலில் இந்த ஆப்ஷன் வந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் 8GB RAM கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 3GB RAM வந்து உங்களுடைய இன்டர்னல் மெமரியிலேருந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போ யூஸ் ஆகும்னா, நீங்கள் இந்த 8GB நீங்கள் ரேமும் உங்களுக்கு நிறைய ஆப்பு எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரேம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு அந்த ரேமையும் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3GB RAM அங்கேருந்து ஒரு கடன் வாங்கிக்கும். அந்த 120GB இன்டர்னல் மெமரிலேருந்து கடன் வாங்கிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த 3GBங்கிறது இப்போ 4GB ஆயிடுச்சு. ஸோ 8+4 அப்போ 12GB RAM இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் 8GB யாரும் வந்து ஃபுல்லாக ஆப்பை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா லவுடாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லை, இதில் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஜியோவும் யூஸ் பண்ணுறேன், ஏர்டெல்லும் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுலேயுமே எனக்கு அந்த 4G+ அப்படிங்கிறது காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல நெட்டு ஸ்பீடாகவும் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மொபைலில் பார்த்திங்க கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எனக்கு இன்னும் ஸ்பீடு அதிகமாகவே இருக்குது யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ உங்களுக்கு பேசும்போது கால் குவாலிட்டியில் அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. ஆப்போசிட் ரெண்டுலேருந்து பேசுகிறது ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இதில் 5G பார்த்திங்கன்னா N70 ஒரு பேண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பேண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மொபைல் வந்து நீங்கள் 5G யூஸ் பண்ண முடியும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு 3.5mm ஜாக் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கன்வெர்ட்ரு போட்டு தான் நீங்கள் ஹெட்செட் தான் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இதோட ஆடியோ பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லாயிருக்கு. கொஞ்சம் லவுடாகவும் இருக்குது, ஓவர் லவுடுன்னு சொல்ல முடியாது. மீடியம் எல்லாமே இது ஆடியோ பொறுத்த வரைக்கும் மீடியம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கேமரா, ஏன்னா இந்த மொபைல் நான் வாங்கினதே யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். கேமரா பொறுத்த வரைக்கும் இது என்ன டிஸப்பாயிண்ட் பண்ணலை, ஏன்னா நல்லாயிருக்கு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு, வீடியோ நல்லாயிருக்கு. இதோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள்ஸ் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். நல்லாயிருக்கு, வீடியோ நல்லாயிருக்கு. அதேமாதிரி இதில் OIS இருக்குது. அதேமாதிரி இதில் என்னென்ன கேமரா இருக்குதுன்னு சொல்ல, மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 3 கேமரா இருக்குது. அதாவது 48MP ப்ரைமரி கேமரா அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 13MP அல்ட்ரா வைட் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு 2MP டெப்த்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செல்ஃபி கேமரா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கேமராவில், அதாவது ப்ரைமரி கேமராவில் உங்களுக்கு 4K வீடியோ எடுக்க முடியும். ஆனால் 30fps வரைக்கும் எடுக்க முடியும், 1080px வரையும் எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் 4K எடுக்க முடியாது, ஒன்லி 1080px வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும், 30fps எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஆனால் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு குவாலிட்டி ஒன்றும் பெருசாக இல்லை. கொஞ்சம் சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் ஓவர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது நான் வீடியோ எடுக்கும்போது. ஆனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. OIS செக் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ உங்களுக்கு சாம்பிள்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேமராக்காக இந்த ஃபோனுங்கிறத விட எல்லாமே நல்லாயிருக்கு. கேமராவும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், கேமராக்காக இந்த ஃபோன் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கு, கேமராவும் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கலாம். எனக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு வேளை நானும் மாற்றி வச்சு பார்த்துட்டேன். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் எடுக்குது, ஆனால் நிறைய டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து ஸ்கேன் ஆகி இதாகுது. ஸோ கொஞ்சம் எனக்கு அது நல்லால அப்படி தான் சொல்ல முடியும். பேட்ரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 4400mAh பேட்ரி இருக்குது. உங்களுக்கு 66W சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 மினிட்ஸில் இது ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ண சொல்லிடுறேன். நான் பார்த்திங்கன்னா காலையில் இந்த ஃபோனை நான் ஃபுல் சார்ஜ்
போட்டு ஆஃபீஸ் கிளம்புனேன்னா அங்கேருந்து ஆஃபீஸில் நான் கிளம்பும்போதே இதில் நெட் ஆனில் தான் இருக்கும், ப்ளூடூத் ஆனில் தான் இருக்கும். இது ரெண்டுமே நான் நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் ஆன்லேயே தான் இருக்கும். நான் எப்பயுமே ப்ளூடூத்தையும் ஆஃப் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நெட்டையும் ஆஃப் பண்ண மாட்டேன். ஆஃபீஸ் போயிட்டுனா ஆஃபீஸோட வைஃபை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்போ வந்து வைஃபையும் ஆனில் இருக்கும். ஸோ வைஃபை இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக மொபைலோடைய டேட்டா வந்து ஆனில் இருக்கும். ஸோ திரும்பி வீட்டுக்கு வந்து தான் நான் ப்ளூடூத்தையும் ஆஃப் பண்ணுவேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறேன். எனக்கு நிறைய கால்ஸ் வரும், அதிகமாக நான் கால்ஸ் வரும். ஸோ வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வேறு ஒன்றும் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் கால்ஸ் நிறையா வரும். அதேமாதிரி வண்டி நான் ஓட்டிகிட்டு இருக்கும்போதும் கூட ட்ராவலிங்லேயும் எனக்கு வந்து ஹெட்ஃபோனில் நான் ஏதோ ஒரு வீடியோஸ் ஏதோ ஒரு ப்ளே பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரியான யூசேஜுக்கு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ நிற்குதுன்னா, காலையில் நான் 100% இருந்தேன்னா ஈவினிங் ஒரு 8 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன். வரும்போது எப்படி பார்த்தீங்கனாலும் 30% வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ 70% சார்ஜ் வந்து எனக்கு எடுத்துக்குது. ஸோ 30% பேலன்ஸ் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் நைட்டும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, சார்ஜ் போடாமே விட்டுருவேன். நைட்டு நான் வீடியோ பார்ப்பேன், அதெல்லாம் பிடிச்சி காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு 15% ஆச்சு சார்ஜ் இருக்கும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4400 mAh பேட்டரி கொடுத்ததுக்கு இது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பேட்டரி வந்து சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஏன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த 4400 mAh பேட்டரிக்கு நல்லாவே சார்ஜ் நிற்கிது. ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. ஸோ நீங்கள் இல்லைன்னா வேறு சார்ஜர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கிட்ட இருந்த சாம்சங்கோட 33W சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சீக்கிரம் பேட்டரி போயிடும். ஏன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 66W ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரியோட லைஃப் கண்டிப்பாக குறையத்தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வாட்ஸ் கம்மியாக இருக்கிற சார்ஜ் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கேமிங் பொறுத்த வரைக்கும் கண்ண மூடிட்டு ஃபோன் கேமை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் கேமுக்காக அந்த ஃபோன் வாங்குறீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் வாங்கலாம். உங்களுக்கு ஹீட்டும் ஆகலை, அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கேமுக்குன்னே அவங்க நிறையா அந்த டூயல் இன்டெலிஜென்ட் டூயல்ஸ் சிப்லாம் இதில் கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேமு இதில் விளையாடும்போது. ஸோ கேமுக்காக கண்டிப்பாக அந்த மொபைல் நீங்கள் வாங்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரோஸ் எடுத்துட்டிங்கன்னா இதோடைய பர்ஃபார்மன்ஸ், ஸோ இது வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபோன். நீங்கள் கண்ணை மூடிட்டு கேமிங்காக நீங்கள் ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த ஃபோனை தாராளமாக வாங்கலாம். ஸோ இது ஒன்று. அடுத்தது கேமரா. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸோட இப்படிப்பட்ட ஒரு கேமரா வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இது ஒரு நல்ல ஃபோன் அப்படிங்கிற இது வரும். ஏன்னா கேமரா நல்லா இல்லைனாவே சிலர் வந்து கேமராவும் வேணும் பர்ஃபார்மன்ஸும் வேணும் என்ன மாதிரி. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் வேணும் கேமராவும் வேணும் எதிர்பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த ஃபோன் அது ரெண்டையுமே இது ஃபுல்ஃபில் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சால்டாக நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இது இந்த பேட்டரி வந்து நிற்கிது. கன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இதில் 3.5 mm ஜாக் இல்லை. எங்கிட்டயே பார்த்தீங்கன்னா சோனியோடைய ஒரு ஹெட்செட் தான் இருக்குது, அது 3.5 mm ஜாக் தான் இருக்குது. ஸோ நான் வேறு வழி இல்லாமல் லோக்கலில் இருக்கிற ஒரு டைப் சி 2 3.5 mm கன்வெர்ட்டர் தான் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உண்மையிலுமே அது ஒரிஜினல் குவாலிட்டியான்னு தெரியல. ஸோ நான் நல்ல ஒரு கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமானு எனக்கு தெரியல. ஸோ எனவே அதிலேயே இருந்திருந்ததுன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ எனக்கு 3.5 mm ஜாக் கன்வெர்ட்டர் வந்து இதில் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எனக்கு இன்னுமே அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டஷ் யூஏ. ஃபண்டஷ் யூஏ வந்து இதில் நல்லாலேன்னு நான் சொல்ல வரல. ஸோ இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமரா, பேட்டரி எல்லாமே கொடுத்து, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சாம்சங் M31 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 UI கொடுத்துருந்தாங்க எனக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதையும் நான் வச்சு பார்க்கும்போது இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா 1 UI யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த ஃபண்டச் UI யூஸ் பண்ணும்போது நிறைய நான் மிஸ் பண்ணேன். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கிடையாது. இந்த ஃபோன் நான் என்ன தேவையாக வாங்கினோ அது வந்து இந்த ஃபோன் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ இந்த மொபைலை நீங்கள் தைரியமாக நீங்கள் வாங்கலான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய யூசேஜ், ஏன்னா நானும் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சப்போஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஏதோ வந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக நான் கமாண்டில் நான் கொடுக்குறேன் மறுபடியும். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தமிழ்டெக் பாபு சேனல், நான் உங்கள்